ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நம்ம இன்னைக்கு ரெண்டாம் நாள் பயிற்சியில் தொடைகளை ஃபிட்டாக வைத்து கொள்வதற்கும் தொடைகளை சுற்றியுள்ள சதை பகுதிகளை குறைப்பதற்குமான ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து ஸ்டாண்டிங் சைட் லெக் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, நிற்கிற பொசிஷனில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். இது வந்து ஒரு கையினுடைய சப்போர்ட்டில் வந்து சேர் இருக்கும். ஸோ இன்னொரு கை வந்து உங்களுடைய இடுப்பில் வந்து ஹோல்டு பண்ணிடணும். ஒரு லெக்கை மட்டும் நீங்கள் வந்து மேலும் கீழுமாக சைடில் பக்கவாட்டில் வந்து நீங்கள் மூவ் பண்ணி, அதாவது அப் பண்ணி டவுன் பண்ணணும். இது வந்து 20 முறை வந்து நீங்கள் பண்ணலாம், 3 செட்டாக பண்ணலாம். ஸோ 20 முறை ஒன் சைடுக்கு 3 தடவை, அனதர் சைடுக்கு திரும்ப ஒரு 20 டைம் 3 தடவை நீங்கள் பண்ணலாம். இதனால் என்ன ஆகும்னா, உங்களுடைய தொடைகளின் உட்புற சதைப்பகுதி வந்து குறைக்கப்படும், இடுப்பு எலும்புகள் வலுவாகும். முக்கியமாக பெண்களுக்கு இடுப்பு எலும்பை வலுவாக்க இந்த பயிற்சியானது மிகவும் உதவும். இந்த பயிற்சியை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு நிமிடம் வந்து இடைவெளி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நிமிடம் இடைவெளி விட்டு நம் இரண்டாம் பயிற்சிக்கு வந்து வந்தாச்சு. இந்த பயிற்சிக்கு இங்கே கைகளினுடைய சப்போர்ட் மூலமாக தான் நீங்கள் இந்த பயிற்சியை வந்து பண்ண போகிறீங்க. இதுக்கு க்னீ மூவ்ஸ் அப்படின்ற பேர். ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் கைகளை வந்து சப்போர்ட் பண்ணி ஹரிசாண்டலாக உங்களுடைய உடம்பை வச்சுட்டு ஒரு காலை மேல் நோக்கியும் கைகளுக்கு பக்கவாட்டில் வந்து திரும்ப தரையில் வந்து நிற்கும்படியாகவும் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியின் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே இடுப்பு எலும்பை வலுவாக்கும், கைகளுக்கு வலு சேர்க்கும், எலும்புகளுக்கு ஆரோக்கியம் தரும் ஒரு பயிற்சி. உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுபோக உங்களுடைய தொடைகளுக்கு வலு சேர்க்கும், தேவையற்ற கொழுப்பு சதையை தொடையிலிருந்து அகற்றுவதற்கு இந்த எக்ஸசைஸ் வந்து யூஸ் ஆகும். இது உங்களுடைய கைகளோட பலத்தை பொறுத்து இந்த எக்ஸசைஸை வந்து எத்தனை டைம்ஸ் அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். உங்களால் ஸ்டாண்ட் பண்ணி எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் வந்து இந்த பயிற்சியை பண்ணலாம். குறைந்தது 5 நிமிடங்கள் போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு எக்ஸசைஸ் ஒரு 5 மினிட்ஸ், இது ஒரு 5 மினிட்ஸ், டோட்டலாக வந்து 10 மினிட்ஸ் வந்து இந்த ரெண்டுக்கும் எடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடைகளை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு டே 2 நான் பண்ணி காட்டியிருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நீங்களும் ஃபிட்டாக இருக்கலாம். உங்களது தொடைகளில் உள்ள கொழுப்பை குறைக்கவும் தொடையை ஃபிட்டாக வைத்துக்கொள்ளவும் இது உதவும். ஸோ டே 1 நான் சொன்னது ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்கள், டே 2 இந்த வீடியோவில் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். இது ரெண்டையும் சேர்த்து பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இதே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.